ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, யார் ஹப்ஸா? ஹப்ஸா யார்? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. யாருடைய மகள்? உமர் இப்னு கத்தாபுடைய மகள். சொன்னார்கள், யாபத்தி, அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும், ஏன் நீங்கள் இவ்வளவு இறுக்கமான உணவுகளை சாப்பிடுகிறீர்கள்? இவ்வளவு ஏழ்மையோடு நீங்கள் வசிப்பதற்கு காரணம் என்ன? கலீஃபா நீங்கள் இப்படி வாழலாமா? உமர் அவர்கள் ஹப்ஸாவிடத்திலே அழைத்து சொன்னார்கள், ஹப்ஸா, உம்முல் முஃமினீன், எங்களுடைய தாய், நீங்கள் ரசூலுல்லாஹ்வோடு எப்படி வாழ்ந்தீர்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய உணவு என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டின் அளவு என்ன? சுப்ஹானல்லாஹ். முஹம்மது ரசூலுடைய உணவு என்ன? தண்ணீரும் பேரித்தம்பளம். அல்லாஹு அக்பர். காலையில் வருவார்கள், உணவு இருக்கிறதா என்று கேட்பார்கள் வீட்டில். இல்லை என்று சொன்னால் சொல்லுவார்கள், அன ஸாயிம், நான் நோன்பாளி. ஹந்தக்குடி யுத்தம் நடக்கிறது. உமர் அவர்கள் ஓடி வருகிறார்கள், ஆடையை உயர்த்தி காட்டுகிறார்கள். யார் ரசூலுல்லா, வறுமை பசி, என் வயிற்றிலே ஒரு கல் கட்டப்பட்டு இருக்கிறது. ரசூலுல்லா தன்னுடைய ஆடையை உயர்த்தி காட்டினார்கள், இரண்டு கல் அதிலே கட்டப்பட்டு இருந்தது. ஒருவேளை பசியை உணர்ந்திருக்கிறோமா நம்ம வாழ்க்கையில? ஒருவேளை பசியை உணர்ந்த நாள் உண்டா என் வாழ்வில்? அல்லாஹ்விற்கு எங்கு நன்றி செலுத்துகிறோம்? இவ்வளவு அருக்கொடையை வைத்துக் கொண்டும் எனக்கு அல்லாஹ் அதை தரலையே இதை தரலையே சொல்றோம். ரசூலுல்லாஹ் இவ்வளவு ஏழ்மையோடும் இரவில் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், உணவை கொடுத்தாய், தாகத்திற்கு தண்ணீரை கொடுத்தாய், பாதுகாப்பான தங்குமிடம் கொடுத்தாய். எத்தனையோ மக்கள் உணவில்லாமலும் பாதுகாப்பான தங்குமிடமும் இல்லாமல் வாழும் பொழுது. சுப்ஹானல்லாஹ். உமர் அவர்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே கேட்கிறார்கள், ஹப்ஸா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வை நினைத்து பார்க்க உமர் அவர்கள் சொன்னவுடன் அழ ஆரம்பிக்கிறார்கள். சொன்னார்கள் உமர் அவர்கள், என் தோழர்களாகிய இவர் இந்த இருவரும் எந்த பாதையில் சென்றார்களோ அதே பாதையிலே நானும் பயணிக்க விரும்புகிறேன். அதே பாதையில் பயணித்தால், அப்படியே மரணித்தால் மட்டுமே நாளை மறுமையில் அவர்களோடு ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்க்கப்படுவேன் என்ற ஆதரவை வைத்திருக்கிறேன். ரசூலுல்லாஹ் வாழ்ந்த வாழ்க்கை அதுதான் என் வாழ்க்கை. அபூபக்கர் வாழ்ந்த வாழ்க்கை அதுதான் என் வாழ்க்கை. அதை மீறிய எஞ்சிய ஒரு வாழ்வை, ஒரு வாழ்வாதாரத்தை என் உலக வாழ்வில் நான் தேட மாட்டேன். ஒரு ஹலீஃபா ரசூலுல்லாஹ்வை பார்த்தவர்கள் இந்த நிலைமையில், உமரை பார்த்து ஹப்ஸா அவர்கள் இந்த நிலைமையை பார்த்து, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வை இந்த நிலைமையில் பார்த்து ஒரு முறை அழுதார்கள். ஈச்சமர பாளையில் அந்த ஓலையில் படுத்திருக்கக்கூடிய ரசூல் எழுந்தவுடன் அவர்களுடைய முதுகில் அந்த அடையாளங்கள் இருப்பதை பார்த்தவுடன் அழ ஆரம்பிக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் கேட்டார்கள், கைசர் கிஸ்ரா நாடுகளில் வசிக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் அவர் அவர்களின் நிலைமையில் வாழும் பொழுது எங்களுடைய தலைவர் நீங்கள், ரசூலுல்லா நீங்கள், உங்களுக்கா இந்த நிலைமை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அவர்களுக்கு கொடுத்த பாடம் அது. அமா தர்பா யா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆகிரா. உமரே, அவர்களுக்காக உள்ளத்தில் பதிய வையுங்கள் இந்த வார்த்தைகளை எல்லாம். தங்கத்தில் எழுதுவதை விட அழகிய வார்த்தைகள். அமா தருபாயா உமர், நீ பொருந்திக் கொள்ளவில்லையா உமரே? அவர்களுக்காக இந்த உலகமும் எமக்காக மறுமையும் இருப்பதை. சுப்ஹானல்லாஹ்.